எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ப்ரெட்டி மச் எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கும் தேவையான ஒன்று தான். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைனா லினக்ஸ், எந்த ஓஎஸ், நீங்கள் எந்த லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பற்றி தெரியாமல் இல்லை அதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் கோடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அரிது தான். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இந்த என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸுங்கிறது. என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேம் வேல்யூ பேர்ஸ். அப்படின்னா ஒரு ஒரு கீ இருக்கும், அதுக்கான வேல்யூ நேம் வேல்யூ கீ வேல்யூ பேர் தான் அது. இதை நம்ம விண்டோஸ் லெவல் ஆர் லினக்ஸ் லெவல் ஓஎஸ் லெவலில் செட் பண்ணிடுவோம். இது வந்து ஷேர்டு, எல்லா ப்ரோக்ராம்ஸ் இல்லைன்னா அப்ளிகேஷன்ஸ்னாலையும் இதை யூஸ் பண்ண முடியும். ஒரு இடத்துல செட் பண்ணிடுவோம், அதை வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ் இல்லை அப்ளிகேஷன்ஸ் லேருந்து கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு ஓவர்வியூ என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேப்டாப் டெஸ்க்டாப் இருக்குது, அதில் என்வரான்மெண்ட் வேரியபிள் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் அண்டர்ஸ்கோர் ரேட் அப்படின்னு ஒரு நேம் ஆர் கீ, அதுக்கு வேல்யூ 0.075 அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு மூணு அப்ளிகேஷன் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 2, அப்ளிகேஷன் 3. இந்த மூணுலேருந்தும் நீங்கள் இந்த டாக்ஸ் அண்டர் ஸ்கோர் ரேட்டை அந்த என்வரான்மெண்ட் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த ப்ரோக்ராம்ஸ் ஷேர்ஸ் என்வரான்மெண்ட் வேரியபிள். ஸோ இதுதான் இந்த என்வரான்மெண்ட் வேரியபிளில் ஒன் ஆஃப் த யூசேஜ். இதை விட்டுட்டு நிறைய என்வரான்மெண்ட் வேரியபிளில் இதை தவிர நிறைய இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரெட்டி மச் ஒரு அப்ளிகேஷன் எக்ஸாம்பிள். என்வரான்மெண்ட் வேரியபிளில் டேக்ஸ் ரேட் வச்சுருக்கோம், அதை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் செட் பண்ணியிருக்கோம். டேக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல் மல்டிப்ளை பை ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் டெக் டேக்ஸ் அண்டர் ஸ்கோர் ரேட். இந்த ப்ராசஸ் டாட் இஎன்வி அப்படிங்கிறது நம்மளோட என்வரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து எடுத்து வந்துடும். ஸோ இது மாதிரி யூசேஜ் பண்ணிக்கலாம் நம்ம என்வரான்மெண்ட் வேரியபிளை வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் சர்ச்சில் போய் நீங்கள் எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு டைப் பண்ணாலே இந்த மாதிரி வரும். இதை எடிட் பண்ணிங்கன்னா இந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும், அதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அதை கிளிக் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் செட் பண்ண லிஸ்ட். ஆக்சுவலாக அதில் இன்னொரு முக்கியமானது ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதில் போய் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிறது தான் நம்மளோட விண்டோஸ் லெவலில் இருக்கிற செட் ஆகிருக்க வேல்யூஸ். இதில் ரெண்டு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூசர் வேரியபிள்ஸ், சிஸ்டம் வேரியபிள்ஸ். யூசர் வேரியபிள்ஸ்னால் இப்போ லாகின் ஆகியிருக்க யூசருக்கு மட்டும் உள்ளது. சிஸ்டம் வேரியபிள்ஸ்னால் ஃபார் எவ்ரி ஒன், யார் யார் லாகின் பண்ணுறாங்களோ எல்லா யூசருக்கும் இது காமன். ஸோ இதுதான் வித்தியாசம். இதில் முக்கியமானது ஒன்று நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கு பேர் பாத் வேரியபிள் அப்படிமோ. பாத் வேரியபிள் மற்ற வேரியபிள்லாம் இருக்குது நிறையா. பாத் வேரியபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற இடம் தான் பாத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவா அப்படின்னு ஒரு கமாண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாவா எங்கே இருக்குதுன்னு சொன்னாதான் சிஸ்டம் வந்து அதை லொக்கேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் பாருங்கள் ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன். நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஜாவா அப்படின்னு போடுறேன். ஜாவா இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட் ஆப்ரேபிள் ப்ரோக்ராம் ஆர் பேட்ச் ஃபைல் அப்படின்னு எரர் வருது. இதுக்கு என்ன மீனிங்னா ஜாவா வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல ஓஎஸ்னால். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாவாவை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஜாவா நான் வந்து ஜாவாவை எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், நீங்கள் எனி சாஃப்ட்வேர் ஆர் எக்ஸிக்யூட்டபிள். இப்போ ஜாவாவை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு சி கோலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் நான் ஜாவாவை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். சி கோலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே 1.8.0 தான் நான் யூஸ் பண்ணுறேன். உள்ளே போனால் இத்தனை ஃபோல்டர் இருக்கு, அதில் பின் அப்படிங்கிறது தான் பைனரி அப்படின்னு பேர். பைனரினா எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ பின் ஃபோல்டருக்குள்ளே போகலாம், இவ்வளோ எக்ஸிக்யூட்டபிள்ஸ் இருக்குது.
இதில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறது ஜாவா அப்படிங்கிற ஒரு கமாண்டு. ஸோ நம்ம இந்த பாத்தை வந்து நம்ம என்வரான்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ணோம்னா, இதுக்குள்ளே உள்ள எல்லா இஎக்ஸிஸும் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து இந்த ஓஎஸ்லேருந்து எங்கேருந்து வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பாத் வேரியபிளோட யூசேஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜாவாவை நாட் ரெகக்னைஸ்னு வந்தது, அதை நான் செட் பண்ண போகிறேன். இங்கே இங்கே எடிட் என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நியூ, அதாவது சிஸ்டம் வேரியபிளில் எல்லா யூஸருக்கும் பின் வரைக்கும் செட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா பின்னுக்குள்ளே தான் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நான் ஜாவா கொடுக்குறேன். ஸ்டில் ஏன் வருது அப்படின்னா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் செஷன் வந்து பழைய என்வரான்மெண்ட் வேரியபிள் லிஸ்ட்டை தான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர், நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஜாவா அப்படின்னு கொடுத்தா தான் எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், ஜாவா ஹைஃபன் வெர்ஷன் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இந்த ஒரு தடவை நீங்கள் இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிவிட்டு புதுசாக என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு குட்டி டெமோ பார்த்தாச்சு பாத் வேரியபிள்ஸ் பற்றி, அதர் என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், எல்லா டெவலப்பருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நிறைய டூல்ஸை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும். எங்கே செட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். இது விண்டோஸில் நான் பண்ண மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா, என்வரன்மெண்ட் வேரியபிள், எடிட், சிஸ்டம் என்வரன்மெண்ட் வேரியபிள், அப்படி போய் பண்ணிக்கலாம். லினக்ஸில் வேறு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதெல்லாம் கூகுளில் நல்லாவே டியூட்டோரியல்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்.